வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நண்பா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து கொஞ்ச நாளாக வந்து எந்த விதமான வீடியோ அப்டேட்ஸும் பண்ணல. ஸோ அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நண்பா. இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எல்லாம் வந்த அப்புறம் இந்த அப்ளிகேஷன் டேட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாமே ஒரே டைம்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி பார்க்குறதுன்னு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூசர் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து உங்களோட யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லை, அதுதான் உங்களோட யூசர் நேம். ஸோ அந்த மொபைல் நம்பர் இதில் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எந்த பாஸ்வேர்டு வந்து அந்த டைமில் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். ஸோ உங்களோட யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பேஜில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் நேமு, அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டு, அப்புறம் கமெண்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன், இது இவ்வளோ தான் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எதுவுமே ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டேட்டஸில் வந்து வெரிஃபைடுன்னு இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் செக் பண்ணணும். ஒருவேளை நாட் வெரிஃபைடுன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வெரிஃபைடுன்னு இருக்கவங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுத்த மார்க்கை தள்ளி மிச்ச எல்லா டீட்டெயில்ஸுமே, மிச்ச எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து வெரிஃபை பண்ணி தான் இந்த பிளேஸில் வந்து வெரிஃபைடுன்னு உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி அவங்களே இந்த கமெண்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, மார்க் வந்து இனிமே தான் அப்டேட் பண்ண போகிறோம், ஸோ வந்து அப்டேட் காண்டி வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு டீட்டெயிலாக அவங்களே கமெண்டில் கொடுத்துருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் எதெல்லாம் வெரிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, உங்களோட அட்ரஸ். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்லோட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் எஸ்ன்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா நோனு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாச்சும் எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நோனு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக வச்சு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எஸ் கொடுத்து இல்லைனா ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுத்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது, உங்களோட அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்த மாதிரியே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போதும் ப்ரிவியூ ஆகும். அப்புறம் சிலரோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அண்டர் ப்ராசஸிங்னு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்டர் ப்ராசஸிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க இன்னும் வெரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து அண்டர் ப்ராசஸிங்னு இருந்துச்சுன்னா யாரும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து வெரிஃபைடு ஆகிரும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து நாட் வெரிஃபைடுன்னு வந்துச்சுன்னா உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணும் நான் இப்போ சொல்லிடுறேன். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து நாட் வெரிஃபைடுன்னு வந்துச்சுன்னா பக்கத்திலே கமெண்டில் பார்த்தீங்கன்னா எதனால் நாட் வெரிஃபைடுன்னு வந்துச்சு, எந்த டாக்குமெண்டாச்சும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணுமா, அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து அந்த கமெண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட கமெண்டில் வந்து எந்த தப்பை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த தப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலைன்னா உங்களால் அந்த கவுன்சிலிங்கில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதுவும் அவங்க வந்து அந்த கமெண்டில் வந்து ஒரு டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம், அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட தப்பை வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். ஒருவேளை அந்த கமெண்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன தப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒழுங்காக புரியலை,
இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை சொல்லி நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்களோட எரரை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து வெரிஃபைடுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ அண்டர் ப்ராசஸிங்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு வாட்டி மார்னிங் ஒரு வாட்டியும் ஈவினிங் ஒரு வாட்டியும் லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து வெரிஃபைட்னு வந்திருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நாட் வெரிஃபைட்னு இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட தப்பை வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் நண்பா, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.